வணக்கம். கிறிஸ்துவர்களின் 40 நாள் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் துவங்கியது. உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயத்தில் நடைபெற்ற சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலியில் உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர ஏராளமான பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்த காலத்தை உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் 40 நாட்கள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றனர். இயேசு சிலுவையில் உயிர் நீத்த நாள் புனித வெள்ளியாகவும், இயேசு உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் ஈஸ்டர் பண்டிகையாகவும் உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகின்றனர். கிறிஸ்துவர்களின் தவக்காலத்தின் முதல் நாளான இன்று சாம்பல் புதன் துவங்கியது. இதையொட்டி நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி காலையில் நடைபெற்றது. பேராலயத்தில் நடைபெற்ற 40 நாள் தவக்காலம் சிறப்பு திருப்பலியில் பங்கேற்ற ஏராளமான கிறிஸ்துவர்களுக்கு அருட்தந்தைகள் நெற்றியில் விபூதி பூசினர். திருப்பலியில் ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வந்து நாட்டு மக்கள் அமைதியாக வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. இதில் வேளாங்கண்ணி பேராலயத்தின் உதவி பங்கு தந்தை டேவிட் தன்ராஜ் அவர்களின் பேட்டியும் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த 40 நாட்கள் முடிந்து பெரிய வியாழன்று அவர்கள் திருச்சபைக்குள் உள்ள சேர்ப்பார்கள். அல்லது பெரிய வெள்ளிக்கிழமை அவர்கள் தவம் சேர்ப்பதற்காக அவர்களுடைய நெற்றியிலே திருநீற்றை பூசி திரு அவையில் எங்களுக்கு